வணக்கம், டாக்டர் சுகவனம் பேசுகிறேங்க. ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலியை பற்றியான வீடியோ சீரியல் இது ரெண்டாவது பாகம். போன பாகத்தில் மூட்டுனா என்ன, எதனால் வலி வரலாம், எதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கூடாதுன்னு பேசணும். இப்போ இள வயதில் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவோம். இள வயதில் 40 வயசு கீழே வச்சுக்கலாமே, அதில் ரெண்டு மூணு காரணங்களால் மூட்டு வலி வரலாம். ஒன்று இன்ஜுரி, கால் ஸ்லிப் ஆகிடுது, கிரிக்கெட் விளையாடுறோம், கீழே விழுகிறோம், ஓவர் ஒர்க் பண்ணுறோம், மலையில் வலிக்கு விடுறோம், இந்த மாதிரி இன்ஜுரி, டெஃபினட்டிவ் இன்ஜுரி. இன்னொன்று கவுட், யூரிக் ஆசிட் அப்படிங்கிற உப்பு உடம்புல அதிகமாகி அங்கங்கே போய் படியலாம். மூணாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, இந்த மூணு காரணங்களால் வரும். இது எல்லாமே வெரி ரேர் காசஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. முதல் அடிபடுறதுனால வர்றது. ஓகே, அடிபடுறப்ப வெவ்வேறு இப்போ ஒரு மூட்டு ஜவ்வு இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஜவ்வில் 10,000 ஃபைபர் இருக்கும். அதில் 100 ஃபைபரும் டேமேஜ் ஆகலாம், 8,000 ஃபைபரும் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, பிரச்சனைகள் என்ன பண்ணுங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ உங்களால் கால் அடிபடுது, நடக்க முடியுது, லேசாக தான் வலி இருக்குதுன்னா லேசாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். செட்டில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டாக்டர் கூட பார்க்க தேவையில்லை, ஐஸ் ஒத்துறோம், சுடுதண்ணி ஒத்துறோம், பேண்டேஜ் போயிடலாம். ரெண்டு நாளில் உங்களால் சரியாக நடக்க முடியலைன்னா கண்டிப்பாக அதுக்கு மருத்துவரை நீங்கள் பார்க்கணும். அது யூஸ்வலாக எக்ஸ்ரேவில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருக்கா இல்லை எம்ஆர்ஐ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சில டைம் அதுக்கு கீ ஹோல் சர்ஜரி தேவைப்படலாம். ஓகே, அதை பற்றி விரிவாக மற்ற இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வந்து 100 பேர்த்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். 90-95 பேர்த்துக்கு ரெஸ்ட்டு, ஒரு பேண்டேஜ், ஃபிசியோ, அவ்வளோதான். ரெண்டாவது நான் சொன்னது யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உப்பு உடம்புல இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. சில பேர்த்துக்கு ஜெனட்டிக் ரீசன்னால் அந்த உப்பு ஓரளவுக்கு அதிகமாகி அது போய் எங்கேயாச்சும் டக்குன்னு படிஞ்சிடும். மெயினாக காலில், ஆங்கிள் ஜாயிண்ட்டில், பெரிய பெருவரலில், கட்டவரலில், ஷோல்டரில் படிஞ்சிடும். அடியே படாது, நல்லா இருப்பாங்க, டக்குன்னு வலி வந்துடும். சரியான வலி வரும், பயங்கரமான வலி வரும். அப்படியே சவந்து தக்காளி பழம் கூட வீங்கியிருக்கும். அது சில பேர்த்துக்கு வரும், யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வரும், மேலுக்கு தான் வரும், ஃபீமேலுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். அடிபடாமல் அப்படி வருது, ரெஸ்ட் எடுத்து செட்டில் ஆகலைன்னா அது யூரிக் ஆசிட்னால வரலாம், கவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு மருத்துவரை பார்த்து அதுக்குரிய வைத்தியம் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு திருப்பி திருப்பி வரும், அது ரொம்ப ரேராக தான் அப்படி வரும், அதை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வர்றவங்களை தடுக்கிறதுக்கு மாமிச உணவுகள், ஆல்கஹால், ஓகே, கிழங்கு வகைகள், சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி டியூபர், இதுலையில தான் யூரிக் ஆசிட்ங்கிற உப்பு அதிகமாக இருக்குது, அதை குறைச்சா போதும், அதை உங்கள் மருத்துவர் சொல்லுவார். மூணாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வாதம். அது பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம், பட் அது ரொம்ப ரேர். ஓகே, ரொமட்டாய்டு ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்க்காது, அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ரொமட்டாய்டு ஃபேக்டர்னு ஆர்எஃப்ங்கிற டெஸ்ட்டு, சிஆர்பிங்கிற டெஸ்ட்டு, இஎஸ்ஆர்ங்கிற டெஸ்ட் எல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட். ரொமட்டாய்டு இல்லாதவங்களுக்கும் அது பாசிட்டிவாக இருக்கலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதை பற்றி 10 வருஷம் படித்த எங்களுக்கே முக்கால்வாசி தான் புரியுது. ஸோ உங்களுக்கு முழுக்க புரியறது கஷ்டம். தயவு செஞ்சு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு ரொமட்டாய்டு இருக்குது, ரொமட்டாய்டு இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க. தட்ஸ் நாட் கரெக்ட், சயின்ஸ் இஸ் நாட் தட் சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வழியில் உங்களுக்கு சரியாகலைன்னா அதுக்குரிய மருத்துவரை பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். 1-2% தான் ஆப்ரேஷன் தேவைப்படும், மீதி எல்லாமே ஆப்ரேஷன் இல்லாமல் இயற்கை முறையிலேயே சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.